என்ற சொல் ஒரு சத்தத்தை குறிக்கும். இப்போ எதுக்கு நான் ஹூட்டோட மீனிங் சொன்னேன்னு பாக்குறீங்களா? நேத்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் ஹூட் அப்படின்ற ஆப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை சோஷியல் மீடியாவில் எல்லாருக்கும் லான்ச் பண்ணது யாரா இருக்கும்? எஸ், நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். லான்ச் ஆன சில மணி நேரங்கள்லேயே இந்த ஆப் பெரிய வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஹூட் ஆப்போட மையமே இந்த உலகத்தில் நம்ம குரல் கேட்கும்படி சொல்றது தான். ஹூட்டோட டேக்லைனே த ஃபியூச்சர் ஆஃப் சோஷியல் மீடியா இஸ் ஆல் வாய்ஸ். நம்ம குரல் மூலமா உலகத்தில் எந்த மூலையிலையும் எந்த பாஷையிலையும் நம்ம செய்தியை பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹூட் ஆப்போட வெப் பேஜ் போனீங்கன்னா ஹோம் பேஜ், அதில் வாய்ஸ் ரிலேட்டடான கோட்ஸ், இமேஜஸ், ஹூட் பற்றி டெஸ்கிரிப்ஷன், ஆடியோ ஏன் சோஷியல் மீடியாவோட அடுத்த தலைமுறையாக இருக்குது இந்த கேள்விக்கும், ஹூட் ஏன் இந்த நாட்டோட ஃப்யூச்சராகவும் இருக்குன்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஆப்பில் 60 செகண்ட்ஸ்க்கான உங்கள் ஆடியோ ஃபைலை ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை ப்ரீ ரெக்கார்டட் ஆடியோ ஃபைல்ஸை பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் இமேஜஸோடு அப்லோட் பண்ணலாம். சௌந்தர்யா கிட்ட இந்த ஆப் எதுக்குன்னு கேட்கும்போது, எல்லாருக்குமே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்குது. நம்ம தாட்ஸை குரல் மூலமாக பதிவு செய்ய உலகமெங்கும் ஒலிக்க ஒரு இந்தியன் பிளாட்ஃபார்ம் வேணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த ஹூட் ஆப்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வாங்க ஹூட் ஆப்போட இன்ஸ்டலேஷன் அண்ட் லாகின் ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஹூட்னு சர்ச் பாரில் டைப் செஞ்சு இன்ஸ்டால் கொடுங்க. இந்த ஆப் கிட்டத்தட்ட 14 MB வருது. ஆப் இன்ஸ்டால் ஆனோடனே ஓப்பன் செஞ்சால் உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கிலீஷை செலக்ட் பண்ணுறேன், இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஹூட்டோட வெல்கம் பேஜ் நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கடுத்து லாகின்க்கு உங்களுக்கு எந்த நம்பர் தேவையோ அந்த நம்பரை செலக்ட் பண்ணி ஜெனரேட் ஓடிபியை கிளிக் பண்ணுங்கள். 60 செகண்ட்ஸ்க்குள்ளே வர ஓடிபியை டைப் பண்ணி வேரிஃபை ஓடிபின்னு கொடுங்க. நெக்ஸ்ட் உங்கள் அக்கௌண்ட்க்கான ஃபோட்டோ, நேம் அண்ட் நீங்கள் எந்த ஃபீல்டில் வேலை பார்க்குறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நான் என்டர்டெயின்மெண்ட் கொடுத்து நெக்ஸ்ட் போகிறேன். அடுத்து உங்கள் ஹூட்கான யூனிக் யூசர் நேம் அண்ட் உங்களை பற்றி டெஸ்கிரிப்ஷனை சின்னதாக கொடுத்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஹூட் அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லை ட்விட்டரில் ஆர் ஷேர் வியான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வேறு எந்த பிளாட்ஃபார்ம்லையும் உங்கள் ஹூட் அக்கௌண்ட்டை ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஹூட்டில் இருக்கிற செலிப்ரிட்டிஸ் லிஸ்ட் வரும். நீங்கள் யார் யாரை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள இன்ஸ்டண்ட்டாக ஃபாலோ கொடுத்து ஃபாலோ பண்ணிடலாம். அப்புறம் ஃபினிஷ் கொடுத்துருங்க. டைரெக்டாக இது உங்களை ஹூட் ஆப்போட ஹோம் பேஜ்க்கு கொண்டு போயிடும். அதில் டாப் கார்னரில் உங்கள் ப்ரொஃபைல் செட்டிங்ஸும் ரைட் கார்னரில் நோட்டிஃபிகேஷன் அண்ட் செட்டிங்ஸும் இருக்கும். டவுன் பேஸில் இருக்கிற பாரை பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் சிம்பிள், சர்ச் சிம்பிள், ஒரு மைக் சிம்பிள், மெசேஜ் வித் மைக் அண்ட் குரூப் ஐகான்ஸ் இருக்கும். ஹோம் பேஜ் உங்களோட நார்மல் ஹூட் ஹோம் பேஜ். சர்ச்சை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாப்புலர் ஹூட்டர்ஸ், ரெக்கமெண்டட் லிஸ்ட் அண்ட் நீங்கள் யாரை தேடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சர்ச் பார் உங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்கள நீங்கள் தேடி ஃபாலோவும் பண்ணிக்கலாம். மைக் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ ரெக்கார்ட் இல்லை அப்லோட் ஆடியோ ஃபைலுன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்போவே பதிவிடலாம், இல்லை ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண ஆடியோ ஃபைலையும் இதில் நீங்கள் பதிவிடலாம். அடுத்த இருக்கிற ரெண்டு ஐக்கான்ஸ் ப்ரைவேட் அண்ட் குரூப் மெசேஜ்க்கான ஐக்கான். பட் இது ரெண்டுமே இன்னும் அவங்க ஆக்டிவேட் பண்ணல, கம்மிங் சூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த பேஜ் கிட்டத்தட்ட இன்ஸ்டா ஹோம் பேஜ் மாதிரி தான் இருக்குது. எப்படி இன்ஸ்டாகிராமில் டாப்பில் நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களோட ஸ்டோரியெலாம் பார்க்கலாமோ, இதில் உங்களுக்கு டாப் ஹூட்டர்ஸ்க்கான இதுவும் வரும். சைடில் இருக்கிற வியூ ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்டகரிஸ் மூலமாக யாரை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள ஈஸியாக போய் ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது ஸ்டார்டிங்கில் உங்கள் ப்ரொஃபஷனுக்கான கேட்டகரியை நீங்கள் கொடுத்துருப்பீங்களே. இப்போ நான் என்டர்டெயின்மெண்ட் கொடுத்ததுனால என்னோட அக்கௌண்ட் என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரியில் வரும். இப்போ நீங்கள் ஒரு ஃபேமஸ் டாக்டர் தேடுறீங்கன்னா மெடிசனோட ஃபீல்டில் போய் நீங்கள் ஈஸியாக அவங்கள சர்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரி ரிலேட்டடாக நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணலாம். அவ்வளோதாங்க. ஹூட் ஆப்பில் அக்கௌண்ட் எவ்வளோ சிம்பிளாக இருக்குல்ல, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச செலிப்ரிட்டிஸை ஃபாலோ பண்ணலாம். இப்போ நீங்களும் ஹூட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் அண்ட் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட குரலை மக்களுக்கும் உலகத்துக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.